2009 இந்த இடத்துல முக்குளத்தூர் புலிப்படைக்கு ஆஃபீஸ் போட்டேன். இன்றைக்கி 2018, இன்றைக்கி தான் ஒரு டிவிக்காரங்களே இங்கே வந்துருக்கிறீங்க. ஏன் இவ்வளோ பேர் வந்துருக்கிறீங்க, என்ன விஷயம்? ஒரு சராசரி மக்கள் இந்த கேள்விய வர்ற ஊடகங்கள்ல பார்த்து கேட்டா கூட அவங்க அறியாமையில கேக்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஒரு படித்த ஒரு ஊடகத்தில் நிருபராக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்குற எனக்கு முதல்ல வருத்தமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் முழு வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீங்க. முழு வீடியோவை நான் பேசின வீடியோ 47 நிமிஷம் இருக்குது. அந்த 47 நிமிஷம் வீடியோ யூடியூப் மாதிரியான ஊடகங்களில் பதிவாயிருக்கு. முழுசாக பாருங்கள், முழுசாக கேளுங்கள், முழுசாக நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்க. ஏன்னா சில ஊடகங்கள் இன்றைக்கி, அதாவது நான் வந்து நான் யாரையும் தப்பாக சொல்லலை, நான் யாரையும் எந்த, நான் என்றைக்குமே வந்து எவ்வளவோ மேடைகள் 2009 வந்து அமைப்பு நடத்துகிறேன். நான் இது வரைக்கும் ஒரு 75 வழக்கு கூட வாங்கினது கிடையாது. என் பசங்க மேலே அப்படி வழக்குகளும் கிடையாது. நான் அதை என்கரேஜும் பண்ணது கிடையாது. எந்த சமுதாயம், எந்த, நான் கேட்குறேன், நான் ஒரு சமுதாய தலைவர்னு சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ வருஷமாக 9 வருஷம் அமைப்பு நடத்தியிருக்கேன்ல, எத்தனை 1000 கூட்டங்களில் பேசியிருக்கேன், ஒரு இடத்துலையாவது நான் உரிமையில் கூட பேசினேன் இல்லை. அன்னைக்கு நான் உரிமையில் பேசுனதுக்காக நான் உடனே வந்தவொடனே என் மனைவி கிட்ட வருத்தம் தெரிவித்தேன். என்னமோ தெரியல, என்ன அறியாமல் நான் உரிமையில் பேசிட்டேன் கிரேஸ் அப்படின்னு நான் வருத்தம் தெரிவித்தேன். என்னுடைய நான் வந்து யாரும் சொல்லியெல்லாம் கேட்கல, நீங்கள் யாரும் கேள்வி கே, நானே என்னை உணர்ந்துன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நடிகனா, ஒரு இசையமைப்பாளனா, ஒரு தயாரிப்பாளனா, இப்படி பல முகங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எனக்கே இதுதான் நிலைமைனா, அப்பாவி மக்களுடைய நிலைமை என்ன? திட்டமிட்டு ஒரு அதிகாரி செய்கிற தப்ப ஏன் அத்தனை அதிகாரிகள் வந்து அதை வந்து ஊக்குவிக்கிறாங்க? அவர் அந்த டிசி தப்பு பண்ணியிருக்கான்னு தானே சொல்கிறேன். அதே மேடையில் நான் பேசின அவ்வளோ அதிகாரிகள் இருந்தாங்கள, எடுத்து பாருங்கள், தவறு செய்த அதிகாரிகளை ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறீங்க? ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது இப்போ நான், அதாவது ஜனாதிபதி தேவைப்பட்டா நான் உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இடத்துல நான் வந்து ஸ்டேட்மெண்டா கொடுக்கலான்னு இருக்கேன், தேவைப்பட்டால். அதை விட்டுருங்க. ரெண்டாவது பிரச்சனை, ஜனாதிபதியை நான் தான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்றேன், அதில் ஏதாவது தப்பு சொல்லுவீங்களா? இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியை ராம்நாத் கோவிந்தை நான் தான் தேர்வு செய்தேன்னு சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நான் தான் ஓட்டு போட்டேன்ல ஜனாதிபதிக்கு, நான் ஓட்டு போட்டேனா இல்லையா? கோவிந்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டேனா இல்லையா? அப்போ நான் அவர் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னல என்ன பொய்ன்னு சொல்லுவீங்க? கூவத்தூரில் போய் நான் இருந்தேனா இல்லையா? அன்னைக்கு என்ன பற்றி பேசுனீங்களா இல்லையா? அப்போ இருந்தங்கிறது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? அவ்வளோதாப்பா, ஒரே வார்த்தை நான் சொல்கிறேப்பா, ஒரே ஒரு வார்த்தைப்பா, ஒரே ஒரு வார்த்தை மனசார நான் சொல்கிறேன். நான் ஊடகங்கள்னு நேரடியாக அந்த பத்திரிக்கையில் சொல்லியிருக்கணும். தொடர்ந்து என்னுடைய முக்குளத்தோர் சமுதாய இளைஞர்கள் வந்து காவல்துறையால் கைகால்கள் ஒடிக்கப்படுது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும். அதான் வன்மையாக கண்டித்து தான் அந்த ஆர்ப்பாட்டமே நடத்தினேன். என் கூட இருக்கிற என்னுடைய முக்குளத்து சகோதரர்கள், என்னுடைய இளைஞர்கள், என்னுடைய நிர்வாகிகள் எல்லாரும் மேலேயும் பொய் வழக்கு போடுறாங்க. ரோட்டில் வந்து கத்தியை காட்டி காசு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கீழ்த்தரமாக நடந்துக்கிறாரு ஒரு படித்த அதிகாரி.